சொல்லுங்க, நாளைக்கு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடக்க போகுது, கண்டிப்பா எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரியான முடிவுல இருக்குது? ஒற்றை தலைமை சிறப்பான முடிவுல எல்லாருடைய ஏகோபித்த ஆதரவோட பொதுக்குழு நடைபெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் விருப்பப்படி, அவர்களுடைய விருப்பியபடி ஒற்றை தலைமை வேண்டும் என்கிற மிகப்பெரிய எண்ணங்களோடு பொதுக்குழு நடைபெறும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும். நீங்கள் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலாம். ஏன்னா நிறைய தகவல்கள் வந்து நீங்களே உங்கள் தொலைக்காட்சியில் பேட்டிகள் மூலமாக நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க. அதனால் இது சம்பந்தமாக நான் எந்த கருத்து சொல்லுவேன். அப்படியெல்லாம் எப்படி கட்ட முடியும்? நீங்கள் இந்த பொதுக்குழுவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறதே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அழைப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3000க்கு உட்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரையும் இரண்டு பேர் கையெழுத்திட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்படி அவங்க கூப்பிட்டுருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி வந்து அழைப்பு விடுத்த நேரத்தில் அழைப்பு விடுத்த நேரத்தில் எப்படி இதை வந்து ஓரங்கட்ட முடியும்னு நீங்கள் நினச்சி பாருங்க முதல்ல. ரெண்டாவது, இது வந்து அவரை வந்து அவர் அழைச்சிட்டு அவர் சம்பந்தப்பட்டவங்க அவரே ஓரங்கட்டுறாங்கன்னு ஒரு தவறான செய்திகள் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. அவர் தான் பொதுக்குழு கூட்டம் வேண்டாம்னு சொல்லி, நீங்கள் அவர் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு விளக்கத்தை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னகிட்ட கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்கள். இந்த அதிமுகவில் தற்பொழுது அராஜக போக்கு நிலவி வருவதாகவும், அதே போன்று தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், பின்னர் தர்மமே வெல்லும்னு ஓபிஎஸ் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு, இதை எப்படி பார்க்கணும்? அராஜகம்னா இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இதே இடத்துல நின்று தொலைக்காட்சியில் படம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிய ஒரு 6-7 நாள் நீ ஞாபகம் நினைக்கிறது கரெக்டா இருக்கிறீங்க. அராஜகத்தோட என்ன நடக்குதுன்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அராஜகம்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டாவது, ஒரு மோசமான சூழ்நிலையில் வர்றவங்க யாராவது வந்து அவங்கவுங்க ஆதரவை தெரிவிச்சுட்டு போகிறாங்க. ஒற்றை தலைமை வேணும், பொதுக்குழு கூட்டணும், நல்ல சிறப்பான முறையில் பொதுக்குழு நடைபெறணுன்ற ஆர்வத்தை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இது எப்படி அராஜகமான முறை ஆகும்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அராஜகம்னா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு அடாவடித்தனம் பண்ணுறது, அராஜகம் பண்ணுறதுன்றது வேற, ஆனால் இது வந்து அமைதியான முறையில் நடந்துட்டு இருக்கிறதுன்றது வேற. இப்போ நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப அமைதியான முறையில். கட்சி தொண்டர்கள் 1972 இது போன்ற ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, என்னை போன்றவர்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே எழுச்சியோடு இப்போ தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, இன்றைக்கி உத்வேகத்தை இன்றைக்கி காட்டிகிட்டு இருக்கக்கூடிய வகையில் தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்கிறாங்க. இதை அராஜகம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை வந்து பலமுறை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு பேருடைய பதிலும் உங்களுடைய தொலைக்காட்சிகளிலேயே ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம், ஆனால் அவர் பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்றதுக்காக காவல் நிலையத்தில், காவல் ஆணையரகத்தில், நீதிமன்றத்தில், இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு மனு போட்டுகிட்டே இருக்காரு. இது எப்படி பார்க்குறோம்? இது வந்து அதான் நீங்கள் அதை இந்த வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து அந்த கழகத்தினுடைய இப்போ அது நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட தான் நீங்கள் அந்த விளக்கத்தை கேட்கணும். ஏன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எப்போவுமே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே இருந்து பொதுக்குழுக்கு வந்திருக்கிறார்கள். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் ஏதோ பக்கத்தில் இருக்கிற சத்யா ஸ்டுடியோவிலே தான் பொதுக்குழு செயற்குழு கூடும். எப்பொழுதுமே அமைதியான முறையிலே தான் நடைபெற்று, ஜனநாயக முறையிலே நடைபெற்று தான் முடிந்திருக்கிறது.
அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட்டிய அனைத்து கூட்டங்களும் அமைதியான முறையிலே தான் நடைபெற்றிருக்கிறது. இப்போது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அழைப்பு விடுத்த அடிப்படையிலே வர இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களும் அமைதியான முறையிலே நடத்தி காட்டுவார்கள் என்றுதான் எங்களை போன்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்புகிறோம். அதிமுகலிருந்து விலக்கப்பட்ட சிலர் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறாங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் இப்போ எல்லாருமே தொண்டர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருக்கும் அதாவது நேற்றைக்கு கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார், தலைவர்களுக்கு ஒரு சட்டம் தொண்டர்களுக்கு ஒரு சட்டமா என்று கேட்டிருந்தார். அதை நான் கேட்க விரும்பவில்லை. ஏன்னா அதை ஒரு கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற அவர்தான் முடிவு சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். அவர் வந்து எல்லாமே அவர் கட்சியில் வந்து இந்த மாதிரி வந்து அறிக்கைகள் இந்த மாதிரி போகும்போது யாராக இருந்தாலும் கட்சி தொண்டன்னு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக வருத்தப்படுவாங்க. அவருடைய மனநிலையை நான் எப்படி சொல்லுவேன் பார்க்குறோம் நாங்கள், அவருடைய மனநிலையை நாங்கள் எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஷேர் பண்ணுவோம். அவர் வந்து தன்னுடைய வருத்தம் எப்பவுமே தலைவர்கள் வந்து என்ன வருத்தம் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. இப்போ நாளைக்கு நடக்க போகிற பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அப்போ பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாரா? ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க? இன்னும் ஒரே நாள் 24 மணி ஒற்றை தலைமை வேணும்னா இப்பவும் சொல்கிறோம், இப்பவும் சொல்கிறோம், நாளைக்கும் சொல்கிறோம், நாளன்னைக்கும் சொல்கிறோம். கட்சிக்கு ஒரே தலைவர் ஒரே ட்ராக்ல தான் போகணும்னு சொல்கிறோம் நாங்கள், ரெண்டு ட்ராக் கூடாதுன்னு தான் எங்களுடைய கருத்து. அதுதான் இன்னும் ஒரு 24 மணி நேரம் கூட இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. இன்னும் 24 மணி நேரம் இல்லை, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நேரமெல்லாம் பொதுக்குழு கூடின்னு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாமல் இந்த நாட்டில் துருவு கூட அசையாது, துருவு கூட அசையாது. கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க, நல்ல செய்தியாக தெரிஞ்சுக்குவீங்க. நன்றி.